2006 electric bill MCQ பாக்கறோம் பாருங்க 18 ஆம் கேள்வி பாருங்க சோ என்ன சொல்றார் எஸ் என்பது ஒரு கவுஸ் மேற்பரப்பு மேற்பரப்பம் கியூ என்பது அதனுள்ளே இருக்கும் ஒரு மின்னேற்றமும் ஆகும் மேற்பரப்பு எஸ்ஸினூடாக உள்ள தேறிய மின்பாயம் பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூட்டுகளை எழுதுகிறது கவுசின் மேற்பரப்பு எஸ் இருக்கு அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஏற்றம் கியூ என்னது பிளஸ் கியூ எடுத்துக்கொள்ளலாம் இப்ப இந்த கூட்டுகளை எழுதலாம் ஏ என்ற கூட்டை பாருங்க என்ன சொல்ற முதலாவது கூட்டுல மேற்பரப்பு எஸ்ஸினால் உள்ளடக்கப்படும் கனளவு அதிகரிக்கப்படுவதால் ஃபை அதிகரிக்கும் எனக்கு இந்த கனளவு அதிகரிக்கிறதால மாற்றம் நீங்கள் இப்படி ஒரு பரப்பு கருதினா என்ன இப்படி ஒரு பரப்பு கருதினா என்ன மொத்த மின்பாயம் சமன் இல்லையா சோ மொத்த மின்பாயம் ஒரே அளவுதான் அதனால இப்ப பி கூட்டு மின்னேற்றம் கியூ ஆனது மேற்பரப்பு எஸ்ஸிற்கு அண்மையில் கொண்டு வரப்பட்டால் பை அதிகரிக்கும் உங்களுக்கு தெரியும் மேற்பரப்புக்குள்ள எங்க வைத்தாலும் மின்பாயம் மாறாது ஏற்றத்தின் தானத்துல மின்பாயம் தங்கி இல்லை அதனால அதுவும் சி கூட்டு எல்லாம் பிள்ளைகள் ஒரு ஆன்சர் இல்லை என்னபடியா சீதான ஆன்சர் மேற்பரப்பு எஸ்ஸின் வடிவம் மாற்றப்பட்டாலும் பை மாறாமல் இருக்கு எஸ் நீங்க இப்படி எடுத்தாங்க அல்ல இப்படி ஒரு பரப்படுத்தாங்க அதுக்குள்ள வழியால போற மின்பாயம் மாறாது ஓகே அப்ப அந்த கூட்டு சரி அப்ப அதுதான் பிள்ளை சி மட்டும் சரி மூன்றாவது ஓகேண்ணா அடுத்து 21வது கிராபர் 21 என்ன சொல்லப்படுது உரிமை காணப்படும் சுற்றில் ஏகமபி ஆகிய இரு கொள்ளளவிகளதும் மின்னேற்றங்கள் முறைய ரெண்டு கொள்ளளவி இதுல ஒரு பற்றி இருக்கு கொள்ளளவி இங்க ஒரு கொள்ளளவி இதுல ஒரு பற்றி இது ரெண்டு வோல்டேஜ் ரெண்டு வோல்டேஜ் ரெண்டு பற்றி ஒரு மைக்ரோஃபரட் ஒரு மைக்ரோஃபரட் ரெண்டு பேருக்கு கொள்ளலாம் இப்ப உங்களுக்கு தெரியும் என்னது இதுல இருந்து இருக்கு ரெண்டு வோல்டேஜ் இந்த பத்தி கரண்டோட இருக்கும் அப்ப இங்க ரெண்டு வோல்டேஜ் என்ன இதுக்கு உள்ளது ரெண்டு வோல்டேஜ் எங்க இருந்தீங்க இங்க இருந்து இங்க அப்ப இதுக்கு இங்க இருந்து ரெண்டு வோல்டேஜ் அப்ப இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் தான் இதுக்கு இருக்கும் அப்ப இது ரெண்டு வோல்டேஜ் என்னபடியா இது என்ன இருக்கணும் ஜீரோவா இருக்கணும் ஏன்னா பார்த்தா இந்த ரெண்டு வோல்டேஜ் இங்கேயும் இருக்கு இது அப்ப வோல்டேஜ் ஜீரோல இதுக்குள்ள இருக்கிற ஏற்றம் என்ன இருக்கும் ஜீரோவா இருக்கும் இது Q7CV அப்ப 1 2 2 மைக்ரோ அப்ப இந்த கொள்ளளவுக்கு இருக்கிற ஏற்றம் ஜீரோ இதுக்குள்ள இருக்கிற ஏற்றம் 2 மைக்ரோ கூடும் அப்ப இதை விட ஏக்குள்ள ஜீரோ பிக்குள்ள 2 மைக்ரோ கூலம் 4வது விளங்குகிறோம் அடுத்த வினா 26 என்னவாருடைய ஒரு மெல்லிய கடத்தும் வளையத்தில் மீது மின்னேற்றம் கியூ சீராக பரம்பியுள்ளது பி ஆனது வளையத்தின் தளத்துக்கு செங்குத்தாக அதன் மையத்தினூடா செல்லும் அச்சின் மீது உள்ள ஒரு புள்ளி ஆகும் புள்ளி பி யில் உள்ள மின்னழுத்தத்தை தருவது இப்ப இது வளையம் இந்த வளையத்திலே ஏற்றம் இருக்குது இதுல இருந்து
அச்சின் வழியை தளத்துக்கு செங்குத்தா அச்சின் வழியே எவ்வளவு தூரத்துல எக்ஸ் தூரத்துல இல்லையா சரி நேரை ஆரம்பிச்சிருக்கா இது எக்ஸ் இதுல இருக்கிற அழுத்தம் என்னதான் கேட்கலாம் இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த வளையம் எப்படி இருக்கு வளையத்துல இருந்து இந்த எல்லா தூரமுமே ஒரே அளவு இது எல்லாமே ஒரே அளவு தூரம் படத்துல பாத்துட்டு பெருசுனா இருக்கு முப்பரிமாணத்துல பாக்கணும் இங்க ஒரு வளையம் இருக்குது இதுல ஒரு புள்ளி இருக்குதுன்னா இங்க இருந்து இந்த தூரங்கள் சாய் தூரங்கள் இந்த சாய்ந்த தூரங்கள் எல்லாமே சமன் அதை விட நீங்க கேட்டீங்கன்னா இப்ப எப்படி பாருங்க இது செங்கு தொண்டு கொண்டு ஏன் வளையத்துல இருந்து வளையம் இருக்கு செங்குத்தா தான் இருக்கு அப்ப இது ஆர் இது எக்ஸ்டா இந்த தூரம் என்னென்ன வரும் எது செங்குத்து இது இல்லை இதுதான் செங்குத்து இது அச்சு இதான் இது செங்குத்து ஏன் இப்படி பாக்கணும் வளையம் இப்படி இருக்குது அச்சு இப்படி இருக்குது இது வளையம் வளையத்துல எப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வளையம் இது இது எக்ஸ் இது வளையத்துல இந்த தூரம் தான் அதுதான் இந்த தூரம் அப்ப இந்த தூரம் என்ன வரும் பைதகரத்தை படி இது எக்ஸ் கேடு ஆர் ஸ்கேர் அப்ப ரூட் ஆஃப் ஆர் ஸ்கேர் பிளஸ் எக்ஸ் கேர் இப்ப இந்த ஏற்றம் சீரான பரவி இருக்கு இதுல எல்லாமே பரவி இருக்கு எல்லாத்துக்குரிய தூரமும் இந்த தூரம் எல்லா ஏற்றத்துக்குரிய தூரமும் ஆரண்டபடியா நீங்க என்ன செய்யலாம் எல்லா ஏற்றத்தையும் கூட்டி போட்டு போப்பையோட அறுபோட்டுக்கலாம் அப்ப இங்க வேற அழுத்தம் வீசாம எல்லா ஏற்றத்தையும் கூட்டினா என்ன அதுல மொத்த ஏற்றம் வந்து கியூ என்ன போடுவீங்கள் இந்த தூரம் வந்து எல்லாத்துக்கும் அந்த ஆர் கூட தான் 37 பாருங்க என்னவா பி என்ன இரு சர்வசம கடத்தும் கோளங்கள் சம மின்னேற்றங்களை கொண்டுள்ளன இரு கோளங்களும் அவற்றுக்கிடையே உள்ள இடைத்தூரம் விட்டத்திலும் பார்க்க மிக பெரிதாக இருக்கத்தக்கதாக வேறாக்கி வைக்கப்பட்டுள்ளன சரி சர்வசமனான கோளங்கள் சமயம் இருக்குது இது பெரிய தூரத்துல வேறாக்கி வச்சுக்கலாம் அப்ப இது கியூ ஏற்றம் இது கியூ ஏற்றம் அப்ப இங்க தள்ளி விசம் இருக்கு சொல்ற தாக்கு என்ற நிலைமின் விசை எஃப் ஆகும் இப்போது மின்னேற்றாத மூன்றாவது சர்வசம கடத்தும் கோளம் ஒன்று முதலில் ஏ இல்லம் இரண்டாவதாக பி இலும் தொடர்ச்சி செய்யப்பட்டு பின்னர் அகற்றப்பட்டிருந்தது ஏக்கும் பிக்கும் உடைய தாக்கம் புதிய பரிமாணம் இப்ப சர்வசங்களால் இன்னொரு கோலத்தை கொண்டு தோடு தொட்டார் இப்ப இதுல இருக்கிற ஏற்றம் என்ன வந்துடும் Q/2 அதனால சார் சர்வசங்களா இருந்தோம் இதுல பாதி அதுல பாதி போயிடும் பரவீதம் இப்ப இந்த மூன்றாவது கோலத்துல என்ன ஏற்றம் இருக்குது Q/2 இருக்குது அதற்கு போய் இதோட தொடக்கி என்னடா கியூ ஏற்றம் உள்ளதோட Q/2 உள்ளதை தொடுத்தா இப்ப மொத்தமா அவ்வளவு ஏற்றம் 3Q/2 அந்த 3Q/2 பாதி பாதியா தெரியும் அப்ப 3Q/4 அப்ப இப்ப இதுல இருக்கிற ஏற்றம் அவ்வளவு 3Q/4 அதே தூரம் அப்ப இப்ப உள்ள விஷயம் என்னதான் கேட்கல என்ன நடக்கும் இங்க தூரம் மாறலாம் உங்களுக்கு தெரியும் தூரம் மாறல சமன் Q1 Q2 over 4π epsilon 0 r² இல்ல இது 4π epsilon 0 r² மாறல அப்ப f நேர்விகித சமன்
Q1 into Q2. So, முதலாளிக்கு F எப்படி நேர்வீத சமன் Q square. இப்ப F1 எப்படி நேர்வீத சமன் இதே விதம் பெருக்கினா 3Q square by 8. அப்ப ஒண்ணு நாள் பேசி சொல்லுவோம். என்ன வேணும் F F1 சமன் 8 இங்கில் 3. அப்ப F1 சமன் எவ்வளவு வரும் F1 சமன் இந்த 3 மேல வர 8 கிட்ட வரும் அது 3F by 8. அப்ப அந்த புதிய விசை வந்து 3F by 8 என்று வரும் நான்காவது இடம். அடுத்த பாருங்களா 60வது நிமிடம். எனது ஒரு கொள்ளளவு இதுக்குள்ள ஒரு மின்னுளைவு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியே தொடர்ச்சியானன்னு காட்டுறீங்க இது ஒரு மின்னுடைய வகுப்புல இருக்குது. ஓகே இப்ப என்ன கேட்கிறார் ஒரு மின்னுடைய திரவியத்தினால் சீர்தகடு ஒன்று உற்பத்தி குறைபாட்டை சோதிப்பதற்காக உருவில் காணப்படுகின்றவாறு இது சமாந்தர உலோக தட்டுகளுக்கு குறுக்கே மாறாவகம் வியுடன் அனுப்பப்படுகிறது. இப்ப இந்த தட்டு என்ன செய்ய அனுப்புற மின்னுடைய திரவியத்துக்கு அனுப்பப்படுகின்றது. இத்தகைய குறைபாடுகளில் சில உருவில் காணப்படுகின்றன. தகட்டின் பகுதி ஏபி ஆனது உலோக தகட்டினுடன் செல்லும் போது தொகுதியின் கொள்ளளவம் சி ஆனது நேரத்துடன் மாறுபடுவதை காட்டும் வரும். இப்ப இந்த கொள்ளளவன் நேரத்தோடு காட்டுறேன். இப்ப இங்க பாருங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா இந்த கொள்ளளவு தட்டுகள் என்ற நீளமும் இந்த டொட்டல்லையும் கேட்டுக்கலாம் குறைபாடு இருக்கிற இந்த நீளமும் கிட்டத்தட்ட சமன். படத்துல பாத்தீங்கன்னா இந்த கொள்ளளவு தட்டுகள் என்ற நீளமும் இதுக்கும் கிட்டத்தட்ட சமனா இருக்குது. அப்படிதானே அது எங்களுக்கு தேவைப்படும். இப்ப இங்க பாருங்க இது இப்ப உள்ளுக்குறாங்க போகுது மின்னுடையம். இப்ப ஆல்ரெடி ஒரு மின்னுடையம் இருக்குது கொள்ளளவிக்குள்ள ஒரு மின்னுடையம் இருக்குது. அந்த மின்னுடையம் இருக்கு இருப்பார் விடையம் கொள்ளாமல் இருக்கு தானே. அப்ப ஆதாரத்துல ஒரு பருவதி இருக்கு. இப்ப அதை விட அதுக்குள்ள சேர்ற மின்னுடையம் கூடினா என்ன செய்யும் மின்னுடையம் கூட கூட கொள்ளளவம் கூடும். படத்தின் பாருங்க கொள்ளளவம் கூட கூட மின்னுடையம் கூடும். மின்னுடையம் குறைஞ்சா கொள்ளளவம் குறையும். எந்த மின்னுடையம் அனுப்பினாலும் கொள்ளளவம் கூடும் குறையும் ஒன்று தெரியும். இன்னொன்று இந்த மின்னுடையம் எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி கொள்ளளவா அது எங்கே இருந்தாலும் ஒன்றுதான் ஒரே கொள்ளளவம் தான். அப்ப அந்த மின்னுடையத்தின் இடத்தை மாத்திரதான் எங்களுக்கு மாற்றம் இல்லை. சரி இப்ப வருவான் இப்ப இவ்வளவு கொள்ளளவம் இருந்த இடத்துல இந்த முக்கோணம் உள்ளுக்கு நகரிக்க இப்ப இது வழியால போகுது. இப்ப இந்த முக்கோணம் உள்ளுக்கு நகரிக்குள்ள இருந்த கொள்ளளவம் கொஞ்சம் என்ன செய்யுது குறையுது. இங்க ஃபுல்லா இருந்தது இப்ப இவ்வளவும் குறையுது. குறையுக்கு என்ன நடக்கும் கொள்ளளவம் குறை மின்னுடையம் குறைஞ்ச கொள்ளளவம் இல்லையா. அப்ப இது உள்ளுக்கு போய் இப்ப அரவாசி போயிட்டுது அரவாசி போன இவ்வளவு குறைஞ்சிட்டு இப்ப நீ அடுத்த அரவாசி போய் என்ன இது குறை என் முதல் பாதி முக்கோணம் குறைஞ்சது இப்ப இந்த முழு முக்கோணம் குறையும் பிறகும் என்ன செய்யும் குறை கொள்ளளவம் மின்னுடையம் குறையுது இல்லையா.
இது பாதி போகிற வரைக்கும் பாதி குறைந்தது, அடுத்த பாதி போயிட்டு அடுத்த பாதி குறையுது. அப்ப இன்னும் குறையுது கொள்ளலாம் மின்னுலையம். அப்ப மின்னுலையம் குறைய இருக்க அப்படியே கொள்ளலாம் குறை. அப்ப இது ரெண்டு இருக்கலாம், இந்த ரெண்டும் போகும் வரைக்கும் கொள்ளலாம். இப்ப இந்த ரெண்டும் உள்ளுக்கு போயிட்டு இனி இது இப்படியே மூவ் பண்ணி வரும் இந்த துண்டிங்க வரப்போகுது. அப்ப இவர் உள்ளுக்கு மூவ் பண்ணிக்குள்ள எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. இங்கால இருந்தது இப்ப இங்கால இருந்தது, அது உள்ளுக்கு மூவ் பண்ணக்கூடிய ஏதாவது மாற்றம் இருக்கோ இல்ல. அப்ப அது வரைக்கும் கொள்ளலவம் என்ன செய்யாது மாறா. இது இவர் என்றாலும் வரைக்கும் கொள்ளலவம் மாறா. அது ஓகேதானே. இப்ப குறைஞ்ச அளவுக்கு இப்ப இவர் இங்க போகல, இது உள்ளுக்கு என்றா போல. இப்ப இவர் உள்ளுக்கு என்றா என்ன நடக்கும், இன்னும் இன்னுடைய குறையும், இதை விட இன்னும் குறையும். அப்ப இது உள்ளுக்கு போகும் வரைக்கும் இன்னும் குறையும். அப்ப இதுல இருந்து இன்னும் குறையும் குறைஞ்சது ஃபுல்லா உள்ளுக்கு போயிடுது. இது ஃபுல்லா உள்ளுக்கு போயிட்டு எங்க இருக்கு, இது இப்ப இங்க இருக்கு. ஓகே, இதுல இருந்து இவர் போகும் வரைக்கும் என்ன செய்யாது, இவர் உள்ளுக்கு போகும் வரைக்கும் மாறும். அப்ப இது இங்க வந்திருக்கும், இது இங்க வந்திருக்கும், இவர் கொஞ்சம் இங்க வந்திருக்க, இது பேர் இருக்கும். ஓகே, கொஞ்சம் கற்பனை பார்க்கணும். இது உள்ளுக்கு போய்கொண்டிருக்கு, போய்கொண்டிருக்கிறது. இப்ப இதுக்கு உள்ளுக்கு என்றா போற இந்த முக்கோணம் உள்ளுக்கு என்றா என்ன நடக்கும், இப்ப கொள்ளலவன் கூடுது இல்லையா. சோ கொள்ளவன் கூடி ஃபுல் முக்கோணம் உள்ளுக்கு வந்தா இப்ப கொள்ளலவன் கூடி தெரியுது, ஒரு முக்கோணத்துக்கு அளவு கூடுச்சு. அப்ப கொள்ளலவன் கூடிய மின்னுடைய கூடிய கொள்ளலவன் கூடிய கூடும், கூடி இவர் வரும் வரைக்கும் மாறும். ஓகே, இப்ப இவர் இங்க உள்ளுங்க என்று ஆகிற இப்ப இது எங்க இருக்கும், இது இந்த மலையாள போயிடும். இது இங்க இருக்குது, இது இங்க இருக்குது, இது இங்க இருக்கு, இவர் இந்த இடத்துக்கு வந்து இப்ப இவர் உள்ளுக்கு வரைக்கும் என்ன நடக்கும், இது உள்ளுக்கு என்றாய்க்கு கொள்ளலாம் திருப்பி குறைய போகுது. ஏன் இவர் உள்ளுக்கு வரீங்க, அப்ப இதுல இருந்து குறைய போகுது, குறைஞ்சு அப்படின்னு மாறாம இருக்கு. இந்த இது அல்லா போகும் இனி என்ன நடக்கும், இதே மாதிரி வெளியாளத்துக்கு போறாரு ஒவ்வொன்றா. இப்ப இந்த நாளும் இங்க இருக்குது உள்ளுக்கு இருக்குது, அதுதான் அந்த நீளம். இந்த நாளும் இப்ப உள்ளுக்கு இருக்குது, இந்த நாளும் இப்ப உள்ளுக்கு வந்தது, அது வரைக்கும் இங்க இருக்கா. இனி இவர் வெளியாள போக போறாரு, எப்படி முதலாவது வெளியாள போக போறாரு. இவர் வெளியாள போய் என்ன நடக்கும், இவர் வெளியாள போறாருன்னா இங்க ஃபுல் கொள்ளலாம் உள்ளுக்கு வருது. அப்ப இங்க மின்னுலையம் கூட போகுது, ஃபுல் மின்னுலையம் ஒன்றுங்கிறதுனா இவர் வெளியாள வரைக்கும் இங்க மின்னுலையம் என்ன செய்யும், கூடும். அப்ப இங்க ஒன்று வெளியாள போயிருக்க கொள்ளலாம் கூடும், திருப்பி இது வழியான போய் இவர் போன வரைக்கும் மாறா, திருப்பி இது போய் நடக்கும், இது வழியாதைக்கே இது உள்ளுக்கு ஃபுல்லா இருக்கும். அப்ப இன்னும் கொள்ளலாம் கூட போகும், இது போய் இது வரைக்குள்ள இப்ப இதுவரைக்கும் சிக்கல், இது வழியான போயிருக்க சிக்கல் இருந்த கொள்ளலாம் குறைய போகுது, கூடி இருந்தது இது இப்ப மட்டமாத நெல் மேல போற. அப்ப அது போய் என்ன தெரியும், குறையும். மண்டாமை இருந்து இவர் வழியால போயிருக்க பழையபடி கூடும், இப்படி வர. ஓகே, அப்ப இதை நீங்கள் என்ன செய்யணும், அதாவது நீட்டா எடுத்தா உள்ளாக இருந்ததுக்கு அவர் உள்ளுக்கு என்றாய் கொண்டு திருப்பி வழியால போய் கொண்டு அது வரைக்கும் இருக்கிறோம். அப்ப எந்த படம் வேற இருக்கிறதுக்குள்ள எந்த படம் நாளாகும், சரியா பார்த்து கொண்டு சிது விளங்குது இல்ல. அப்ப இந்த இதுல கவலை என்னன்னு சொன்னா இல்ல இது நாளும் இது கேள்வி கேட்க வேந்து ஒன்னா வெளியால போய்க்கோங்க. ஓகே.